செக் செக் மைக் டெஸ்ட் மைக் டெஸ்ட் 1 2 3 1 2 3 அன்புடையீர் கதை ஒன்று கண்டோம் அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பீர் அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவன் கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் அதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் பல காட்டி இழிக்கிறோம் 100 கோடி செலவு செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க 1,00,000 கோடி ஊழல் செஞ்சு ஆட்டைய போட்டாங்க அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே பெருமக்களே எங்க கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியுமா தெரியுமா கோட்பாடு என்னன்னு தெரியுமா தெரியுமா லட்சியம் என்னன்னு தெரியுமா தெரியுமா எதிர்கால திட்டம் தான் என்னன்னு தெரியுமா தெரியுமா அடுத்து அடுத்து என்ன பேசணும் தெரியுமா தெரியலையே அரசியல் நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க லட்சியம் கோட்பாடுன்னு பேசிக்கிட்டு வாங்க நிகழ்ச்சிகளை போலாம் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்றாங்க தலைவருங்கிறீங்க என்ன சொல்லணும் நாங்க என்ன மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணிருக்கோம் நாங்க வந்தா என்னெல்லாம் செய்வோம் நாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அதுவும் இவங்க சாதாரண தலைவரா தேசிய தலைவர் அப்படிலாம் சொல்லி ஓட்டு கேப்பிய அதை விட்டுட்டு டீ அடிக்கிற நீச்சல் அடிக்கிறீங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பொங்கிட்டாங்க ஓஹோ இந்த பொங்கலப்போ பொங்கல் வச்சவங்க இவங்களை இவ்வளவு குறை சொல்லிருக்காங்க ஆமா அடேங்க அப்பா ரொம்ப நல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் எம்பி நான் தலைவர் கூட சொல்ல மாட்டேன் அவர் தலைவரே கிடையாது 44 எம்பியில ஒரு எம்பி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு இங்க வரும்போது கடல்ல குதிச்சாரு 10ஆம் வகுப்புல படிக்கிற பசங்களோட குஸ்தி அடிக்கிறாரு அப்புறம் நான் வந்து சாயந்தரம் தூங்கும் போது 30 வினாடிகள்ல நான் தூங்கிடுவேன் நிம்மதியா தூங்கிடுவேன்ட்டாரு ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாருங்க 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறேன் சொல்றாரு ஏன்னா மத்த நேரம் மக்களுக்கு வேற என்ன நல்ல திட்டங்கள் செய்ய முடியும் இந்த நாடு எப்படி முன்னேற்படுத்த முடியும் அதுதான் யோசிச்சு இருக்காரு இதுதான் தலைவருக்கு ராகுல் காந்திக்கு இருக்கிறது வித்தியாசம் தண்ணில குதிக்கிறதுனால குஷ்டி பண்றதுனால ரோட் சைட்ல உட்காந்து டீ குடிக்கிறதுனால நீங்க தலைவர் ஆக முடியாது 30 நொடியில நிம்மதியா தூங்குறேன்னா நிச்சயமாக நீங்க ஒரு தலைவருக்கு தகுதியானவர் கிடையாது தலைவருக்கு தகுதியானவர் தூக்கம் பார்க்காம ராப்பகலா உழைக்கணும் காங்கிரஸ் 10 ஆண்டு சென்ட்ரல்ல ஆட்சியில் இருந்தீங்க என்ன நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வந்துச்சு ஏதாவது பண்ணி கொடுத்தாங்களா நான் 6 வருடம் அந்த ஆட்சி அந்த கட்சியில இருந்தேன் 6 வருடம் கட்சியில என்ன ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரும்போது கூட அதுல என்ன தவறு இல்லைனாலும் மூக்கு நுள்ள நுழைஞ்சி தவறு எங்கே இருக்கும் ஒரு டாட் புள்ளி 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 1% எங்கேயாவது தப்பு இல்லையா இல்லாம இருக்கும் ஆனா அது கண்டுபிடிச்சிட்டு வேற வகையா போய் பிரச்சாரம் பண்றதுக்காக ஒரு ப்ரோபகண்டா நடக்கும் தலைவரே இந்த அரசியல்வாதிகளுக்கு பவரா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பவர் இருந்தாதானே அவங்க அரசியல்வாதி இல்லனா அரசியல்வாதி இருக்குல்ல ஆமா அங்க ஆட்சியில் இருக்கும் போது ஏய் உன தூக்கிடுவோம்டானுவாங்க அது நம்ம உண்மைதான் இல்லாதப்ப நான் ஆட்சிக்கு வந்தா தூக்கிடுவோம்டா அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு இருந்த உதயமான வாரிசு ஷா வந்தாரு ஆமா ஆமா ஷா வந்து தான் சொன்னாரு இங்க வந்து வாரிசு அரசியல் நடக்குது அத நான் விட மாட்டேன் அத நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு நம்மால் என்ன பண்ணாரு நிக்கலான்னு ஒரு பிளான் இருந்திருக்கும்ல ஆமா அந்த மைதானம் தொகுதி அங்க நிக்கலான்னு ஒரு பிளான் இருந்திருக்கு நின்னப்போ இவர் சொல்லவும் இவர் நிக்கவும் பிளான் பண்ணும்போது சரி நம்ம நின்னுட்டோம்னா சா சொன்னது உண்மையாயிடும் அப்பாவுக்கு அதை இடைஞ்சலாகும்
நம்ம நிக்க வேணாமான்னு ஜென்டிலா ஒதுங்கிக்கிறாராம். ஆஹா, இது எப்படி உனக்கு தெரியும்? அப்படி ஒரு தகவல் வந்துச்சு. எதுல? ஃபேஸ்புக்ல. ஆஹா, சோசியல் மீடியால வருது. சோசியல் மீடியால வருது. அது நீ சொல்ற கதைப்பா. ஆக்சுவல் பிரச்சனை என்ன தெரியுமா? அதே அந்த மைதான தொகுதியில இன்னொருத்தவங்கள சார் டீம் இறக்குதான். யாரு தெரியுமில்ல? அந்த பூ நடிகை தான், கொண்டையில் தாளம் பூனு. அவங்க அங்க நிக்க போறத ஒரு தகவல் வர. ஆமா ஆமா, ஆல்ரெடி நமக்கு அங்க ஒரு நல்ல பேர் இருக்கு. நின்னு தோத்துட்டோம்னா இருக்கிற பேரும் போயிருமே. அதனால அந்த நல்ல பேரோடைய மெயின்டைன் பண்ணிப்போம்னு அவரு ஜகா வாங்கினதா இன்னொரு சோசியல் மீடியால இன்னொரு தகவல் வந்துச்சுப்பா. ஓ, தலைவரே, இந்த 2021 தேர்தல் இருக்குல்ல, பயங்கர கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்குது. ஏன்? ஏன்னா கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை வந்து இன்னும் முடியாம இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி, கூட்டணி கட்சினா சின்ன சின்ன கட்சி எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு பிரிவா வந்து முதல் அணி, ரெண்டாவது அணி, மூணாவது அணி ஏதோ பிரிச்சு எலெக்ஷன் போயிடுவாங்க. ஆமா, இப்ப யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? ஹைதராபாத்ல இருந்து ஒரு பாம் வருது. ஹைதராபாத்ல இருந்து பாமா? ஆமா. என்ன பாம்? ஓவைசின்னு அவர் ஒருத்தர் வரார். ஆமா ஆமா ஆமா, ரீசன்ட் டேஸ்ல வேற ஒரு பெரிய பேப்பர்ல எல்லாம் வந்து பேசப்பட்டாரே. பரபரப்பா இருந்துச்சுல்ல? அவரு வந்து சிறுபான்மையர் ஓட்ட பிரிக்கிற ஒரு சக்தி. ஆஹா, அவர் ஆரம்பத்துல 25 தொகுதி நிக்க போறோம் உள்ள வந்தாரு. இப்ப வந்து 10 தொகுதி நிக்க போறாங்கிறாரு. ஓகே, எப்படி இருந்தாலும் இப்ப சிறுபான்மை ஓட்டுல அவருக்கு போயிடும். கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல. ஆமா, சரி அது போற மாதிரி போட்டோம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமா, கூட்டணியை விடுங்க, நம்ம களத்துல இருக்கணும்ல, அதை பண்ண ஆரம்பிக்கணும்ல. அதுக்குனால அங்கங்க கட்சி ஆபீஸ் போட்டு வேலை ஆரம்பிப்பாங்க. ஆமா, அப்படி ராஜபாளையத்துல கௌதமி அம்மா ஒரு வீட்டை புடிச்சு தான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, கோயில் கோயில சுத்துறாங்களாம்ல. அதே மாதிரி சேப்பாக்கத்துல குஷ்பு அம்மாவும் ஒரு ஆபீஸ போட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அடிக்கிறதுல 6-4 தான் அப்ப. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா கொங்கு பக்கம் பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் ஒரு ஆபீஸ போட்டுட்டு ஸ்கூட்டில சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, போற போக்க பார்த்தா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடுன்றத ஃபாலோ பண்ற கட்சியே நாங்க தான் சொல்லி கூட ஓட்டு வாங்கினாலும் வாங்குவாங்க போல இருக்கே. வாங்குவாங்க. சின்ன கட்சி எல்லாம் பெரிய கட்சிட்டு போயிட்டு எனக்கு இத்தனை தொகுதி கொடுங்க, அத்தனை தொகுதி கொடுங்க, அவங்க தகுதிக்கு திறமைக்கு ஏத்த மாதிரி சீட்டு கேட்பாங்க. ஆமா, ஒன்னோ ரெண்டோ அஞ்சோன்னு கேட்பாங்க. அவங்களும் கொடுத்தா கொடுப்பாங்க, இல்ல ஒன்னு ரெண்டு அஞ்சு கேட்டா ரெண்டு கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கேக்குறது எந்த கட்சி ஒழுங்கா கொடுத்துருக்காங்க. ஆனா கேட்கும் போது நம்ம எப்படி கேட்போம்? நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றோம். அதிமுக தலைமைக்கு இன்றைக்கு நாங்கள் கூட்டணியில இடம்பெற விரும்புகிறோம். 5 தொகுதிகள் வரை எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையோடு நாங்கள் கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்து வாக்கு வங்கி சிதையக்கூடாது, இந்து ஓட்டுகள் பிரிந்துவிடக்கூடாது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சிக்கு கூட்டணியிலே இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த தலைவர்களை எல்லாம் அணுகி பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கான முயற்சியை செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் 234 தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளோம். ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ அந்த மத அடிப்படைவாத இயக்கங்களோடு ஆளுங்கட்சியா இருக்கலாம், எதிர்கட்சியா இருக்கலாம், அவங்க கோரிக்கைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த அமைப்புகளோடு கூட்டணியை வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மத அடிப்படைவாத அமைப்புகளோடு, முஸ்லீம் லீகோடு, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து இடங்களை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது. எனவே இந்து இயக்கங்களும் நம்முடைய சட்டமன்றத்திற்குள்ளே இருக்க வேண்டும்.
அதுக்கு வந்து அவங்க எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி இடம் கொடுக்கலன்னா தமிழ்நாடு முழுக்க நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு 24 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கும் ஆயத்தமாக கொண்டு வருகிறோம். தனியாக நிப்பாரு, தனியாக நிப்பாரு. ஓஹோ, எப்பா பாத்துப்பா, இந்துக்கள்லாம் ஏதோ ஒரு எழுச்சில போய் அவருக்கு ஓட்டு போட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தி அவரு வெற்றி அடைஞ்சு ஏதாச்சும் புரட்சி பண்ற போறாப்ல. ஆமா, தலைவர் எப்படி வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எல்லாரும் ஆர்வமா பாப்போமோ? ஆமாமா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப கியூரியஸா இருக்குமே. ஒரே ஆர்வமா மக்களுக்கு எதிர்பார்ப்போட பாப்பாங்க. அதே மாதிரி இப்ப என்ன நடக்கும், எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாரும் எந்தெந்த தொழில் நிக்கிறாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் பரபரப்பா போவோம். ஆமாமா, அந்த மாதிரி இப்ப திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு தொகுதிக்கு ஒரு நட்சத்திர வேட்பாளர் வந்து இருக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுல நட்சத்திர வேட்பாளர் புரியலையே. அதான் கலவாணி கதாநாயகன் ஒய்ஃப் ஆமே. ஓஹோ, பிரியதர்ஷினி. அவங்க வந்து அறிவாளத்துல வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அவங்களுக்கு கிடைக்குன்னு பேசிக்கிறாங்க. அந்த தொகுதியா? ஆமா, எங்க அங்கதான் அந்த கவிஞர் அம்மா வந்து 2016 வந்து நின்னு தோத்துட்டு இந்த வாட்டி நமக்கு தான் அந்த தொகுதி இருக்கும் அப்படின்லாம் மனக்கோட்டையில இருந்திருப்பாங்களே. அவங்களுக்கு கோபம் மனப்பாறையாச்சே, முறுக்கு முறுக்குல ஏறி இருக்கும். சென்னை மாகாணத்தின் 2வது சட்டமன்ற தேர்தல் 1957 மார்ச் மாதம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் 375 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன. சென்னை மாகாணத்தில் இருந்து ஆந்திரம், மைசூர், கேரள மாநிலங்கள் பிறந்ததால் தொகுதிகளின் எண்ணிக்கை 205 குறைந்தது. இந்த 205 தொகுதிகளுக்கே 1957 தேர்தல் நடத்தப்பட்டது. 1952 தேர்தலில் நேரடியாக போட்டியிடாத திமுக 1957 தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாததால் திமுக உறுப்பினர்கள் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். சி என் அண்ணாதுரை, க அன்பழகன், மு கருணாநிதி, என் வி நடராஜன், சத்தியவாணி முத்து உட்பட திமுகவினர் 117 சட்டமன்ற தொகுதிகளிலும் 8 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டனர். 1957 மார்ச் மாதம் 31 வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 151 தொகுதிகளில் காங்கிரசும் திமுக 13 இடங்களிலும், ராஜாஜியின் சீர்திருத்த காங்கிரஸ் 9 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 32 இடங்களிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் தனி பெரும்பான்மை பெற்று காமராஜர் 2 முறையாக முதல்வரானார். தலைவரே, சொல்லுங்க தலைவரே. ஏற்கனவே இந்த அரசியல்னா தலைவர்கள் இருப்பாங்க, அதுக்கடுத்து அவங்க வாரிசுகள் வருவாங்க. அந்த வாரிசுகள் களத்துல இறங்கி துடிதுடிக்க தீயா வேலை பார்ப்பாங்க இல்லையா? அந்த வகையில எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் சுதா இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் ஏடிஎம்கேல அப்ளிகேஷன் போட்டிருக்காரு எலெக்ஷன்ல நிக்க. அவரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க, ஆலந்தூர், ஆண்டிப்பட்டி, பல்லாவரம், 3 இடத்துக்கும் நான் மனுவை போடுறேன். இந்த 3 ஏதோ ஒரு சீட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். அவங்களோட பதிலுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. அதிமுக தலைமையை தொடங்கினவர் பேர் கொண்டவருக்குன்னு பார்த்து சீட்டு கொடுக்கலாமான்னு ஒரு பேச்சு இருக்கு. இன்னொரு பேச்சு என்ன தெரியுமா இருக்கு, சின்னம்மா வரும்பொழுது பந்தல் போடலாம்னு ராமாவரத்தோட்டத்துக்கு போனாங்களா, அப்ப எதிர்த்து நின்று இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு போய் சீட்டு கொடுக்கலாமா அப்படின்னு இன்னொரு பேச்சும் இருக்கா. இன்னமோ போ ராமச்சந்திரா. நான் இப்போ வந்து ஆலந்தூர் அப்ளை பண்ணியிருக்கேன், அண்ட் பல்லாவரம், அப்புறம் ஆண்டிப்பட்டி. ஸோ ஆண்டிப்பட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனா சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட 60,000 ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து நிறைய அரிசி, பருப்பு, சானிடைசர் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எப்படி அங்கே பண்ணேன் அப்படின்றது வந்து, நான் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், எம்ஜிஆர் மகன் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன். ஸோ அப்போ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து என் ப்ரொடக்ஷனில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ கேட்கும்போது அங்கே நிறைய பேர் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக 3 வந்து எங்கள் தாத்தா நின்ற தொகுதி தான். ஸோ ஆலந்தூராக இருக்கட்டும், பல்லாவரமாக இருக்கட்டும், ஆண்டிப்பட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார் தொகுதி தான். ஸோ ஆலந்தூர்லேயும் ஆண்டிப்பட்டிலையும் எனக்கு வாய்ப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஆலந்தூர் வந்து ஃபஸ்ட்டு மவுண்டன் நின்னார், எம்ஜிஆர் ஐயா வந்து மவுண்டன் நின்னார். ஸோ இப்போ ஆலந்தூர்னு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் தாத்தா நின்ற தொகுதினால அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆண்டிப்பட்டி வந்து பேர் போனது, எம்ஜிஆர் ஐயாவுக்கு பேர் போனது. ஸோ அதனால் அது அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் அங்கே மக்கள் எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும், ரொம்ப பரிச்சயமானவங்க அவங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து நான் போகும்போது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கு.
ஸோ அவங்க ஆக்சுவலாக அவங்க சொல்கிறத பேரில் தான் வந்து நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு அப்ளையே பண்ணேன். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து எல்லாம் அந்த அந்த ஒரு ஒரு தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பேரில் தான் நான் வந்து இப்போது அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கள் தாத்தா ஆரம்பித்த கட்சி ரெட்டலை சின்னந்தான். அதே மாதிரி அதிமுக கொடி எங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் நான் நிற்பேன், அங்கே மட்டும்தான் கடைசி வரைக்கும் உறுப்பினராக இருப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதன்படி தான் வந்து இப்போவும் வந்து இங்கே உரிமையாக நான் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக எங்கள் கட்சி அப்படின்ற ஒரு உரிமையில் வந்து நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். தலைவர் தேமுதிக அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படி இல்லையா அர்த்தம்? தேராத முன்னேறாத திராவிட கழகம். தலைவரே இந்த மாதிரி எங்கேயாச்சும் பேசிடாதீங்க, அப்புறம் உங்ககிட்ட சேர்ந்து என்னையும் அடிச்சிருவாங்க. தலைவரே தலைவர் பயப்படாதீங்க, அப்படி நான் சொல்லலை. அப்புறம் காங்கிரஸில் இருக்கிற கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு. என்னப்பா அந்த மனுஷனுக்கு, எப்போ பாரு யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி பிரித்து மெஞ்சிக்கிட்டே இருக்காப்லையே. இன்னமும் சரி, ஆனால் இதெல்லாம் அந்த பக்கம் கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஓகே ஆகணும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லா கணக்கையும் போட்டுட்டு இருக்காங்க. இது அவங்க காதுக்கு போயிருக்கு. இருந்தாலும் முதல்ல கூட்டணி முடியட்டும், அப்புறம் அவங்களை கிழிச்சு தொங்க விடலான்னு கேப்டனோட மகனும் மச்சானும் வெயிட் பண்றாங்களா பாருங்க. இதை தான் வந்து வேலையில் போற ஓனனை எடுத்து வேட்டிகளை விட்டு கதைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கார்த்திக் சிதம்பரம் செட் ஆகாதே. ஏன்னா அவர் தான் ஃபேஷனா பேண்ட் போட்டு சுத்துறாருல. தலைவர் இந்த மலைக்கோட்டை மாநகரில் வெள்ளமான அமைச்சருக்கு கசப்பு கொடுக்கணும்னு திமுக தரப்புலேருந்து ஒரு ஆளை அடையாளம் கண்டு அவரை களமிறக்கலாம்னு உடன்பிறப்புகள் கை காட்டுறாங்களாம். ஓஹோஹோ, உடனே இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அவர் எங்கே போனாலும் பின்னாடியே போகிறாங்களாம். எதுக்கு? எதுக்காக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. எதுவாக இருந்தாலும் தலைமை முதல்ல அறிவிக்கட்டும், அப்புறமா உங்களை இனிக்க இனிக்க கவனிக்கிறேன். இப்போதைக்கு கோ கோன்னு சொல்றாரா? இனிகோ இனிகோ அப்புறமா வாங்குங்கோ. ஆமாங்கோ, டைம் ஆச்சுங்கோ, கிளம்பணுங்கோ, அப்ப வணக்கமுங்கோ, வணக்கமுங்கோ, போங்கோ.